பவர் சொல்லுங்க. எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் போனா சார். எலக்ட்ரிக் சார். எலக்ட்ரிக் பவர் சார். Electric power is the last part of the chapter. Okay, so now we are going to solve some problems in the heating effects of electric current. See, up to now we have learned different formulas in the electricity chapter. So all these formulas here given is to be, find the current in the circuit, resistance in the circuit, and voltage in the circuit. This is the main thing is there. And here to learn about this, what are the SI units of the current, voltage, okay, what is different watts on the voltage, all this you have to learn clearly. Okay, so this is very, very important chapter and weightage chapter for you. Nearly how many marks in the board weightage? It may be up to 8 marks will be for the weightage marks. So this chapter and magnetic effects of electric current, both are major chapters. Totally, these two chapters will carry the 13 marks. Okay, 8 marks from this chapter and 5 marks from the 13th chapter. So only these 4 chapters are very, very important. Light and human eye, both are under the concerned of the natural phenomena. They all are natural phenomena in the book. Okay, Manisha is getting sleeping, I think. Okay, Manisha. So this chapter, not only mere learning from this chapter, you have to apply this practically. If practical apply panni formula la pana potta mattum dhaan unakku circuit diagram ayum theriyum. So in circuit ah kathri enna panna pora enna pannuva edhukka circuit padikrom idhula enna use unakku enna use sir na enna sa panna poren circuit padichu enna use unakku anyone படிக்கிறதுனால வாட் இஸ் யூஸ் ஃபார் யூ சார் இந்த சாப்டர்லாம் படிக்கிறோம் படிச்சு நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது எலக்ட்ரிசிட்டி படிக்கிறோம் இதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா இந்த எலக்ட்ரிசிட்டியில ஏதாவது யூஸ் இருக்கு பார்த்த டாபிக் வரைக்கும் உனக்கு ஏதாவது யூஸ் யூஸ்ஃபுல்லா ஏதாவது படுதா உனக்கு இந்த சாப்டர்ல இல்ல நார்மல் லைஃபுக்கோ இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா யோசனை சொல்லுங்க பார்க்கலாம் மைத் கிஷோர் சொல்லுங்க பார்க்கலாம் சார் எஸ் சார் என்ன இல்ல நம்ம இந்த சாப்டர்ல இருந்து இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாஸ் படிச்சனால நமக்கு என்ன யூஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹ சார் டு நோ அபௌட் தி எலக்ட்ரிக் கப்ளிங் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் கப்ளிங் சார் ஃபார் எலக்ட்ரிக் புரியல கணேஷ் ராஜா சவுண்டா பேசுங்க கொஞ்சம் கிளியர் ஆடியோ ஃபுல்லா ஆன் பண்ணுங்க ஆப் பண்ணுங்க ஆப் பண்ணுங்க சோ நோ எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வி வில் கெட் நோன் அபௌட் ஃபார் இல்ல நேத்து நம்ம ஒரு ஃபார்ம் கடைசில ஃபார்ம் எலக்ட்ரிக் பவர் ஃபார்முலா பார்த்தோம் ஓகேவா சோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை யூனிட் கண்டுபிடிக்கலாம் நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம வந்து மீட்டர் எடுக்கறாங்க அப்படினா நமக்கு நம்மளே எடுக்கலாம் இப்ப இந்த கரண்ட் நீங்க விபி பில் கட்டறோம் அப்படினா இப்ப இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் பி இஸ் ஈக்குவல் டு விபி ஃபார்முலா பவர் ஃபார்முலா நமக்கு தெரியும் அது எப்படி கிலோவாட் வந்து எப்படி யூனிட்டாக மாதிரி நமக்கு தெரியுது ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளே இபி பில்லு கால்குலேட் பண்ண முடியும் நிற்கியா ஓ பவர் யூஸ் பண்ணி இருக்க யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து கால்குலேட் பண்ண முடியும் நம்மளே பண்ண முடியும் ரெண்டாவது யூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாவே உன்னை வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் இது ஜென்ரல் நாலேஜ் கெயின் பண்ணலாம் இப்போ வீட்டில் வந்து கரண்ட் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா இந்த கரண்ட் சர்க்கியூட் மாட்டு வீடுதார் இந்த கரண்ட் சர்க்கியூட் வந்து எப்படி கொடுத்தா எப்படி கரெக்டாக இருக்கும் எத்தனை எவ்வளோ வோல்டேஜ் இது ஒர்க் பண்ணணும் இதுக்கு இந்த கேஜெட்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் தேவைப்படும் அப்படின்னு ஒவ்வொரு டிவைஸுமே ஒவ்வொரு டிவைஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் எடுத்தாலும் சரி ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் சரி எதுத்தாலும் சரி அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு பாருங்க ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்க எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் இருக்கும்
நேம் சம் சம்மில் வந்து மோட்டரில் பார்த்தீங்கன்னா போர்டே இருக்கும். ஒரு போர்டு பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி போர்டு ஒரு தின் மெட்டல் ஷீட்லேயே டைப் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டரோட பவர் எனக்கு எத்தனை கிலோவாட் எத்தனை ஆர்பிஎம் சுற்றும், ஒரு மோட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றும், ஆர்பிஎம் மாடிஸ் ஆர்பிஎம் என்னன்னா ரொட்டேஷன் பெர் மினிட். ஸோ ஒரு மோட்டர் நீங்கள் எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திஸ் மோட்டர் ஹேவிங் திஸ் டைம் ஆஃப் திஸ் மச் ஆஃப் ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்பிஎம் வச்சு மோட்டரோட ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. 1000 ஆர்பிஎம் அந்த மோட்டர் வந்து சுற்றுறது வந்து ஒரு மினிட்டுக்கு 1000 டைம் சுற்றும், ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மோட்டருக்கு வந்து எவ்வளோ பவர் தேவைப்படும், ஒரு நீ ஒரு நீயே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஃபார்ம் ஆரம்பிக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ண, யாரோ ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் கூப்பிட்டு நீ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஃபார்மெலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சரி இந்த மோட்டர் இருக்குது, இந்த மோட்டருக்கு இவ்வளோ பவர் தான் தேவைப்படும், சரி நம்மளோட ஃபார்முக்கு இவ்வளோ இறந்திருந்தால் போதும், இதாக நம்மளே ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மெலாஸ்லாம் படிக்கிறோம் நம்ம. ஓகேவா? இது வந்து இப்போ நமக்கு வந்து டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே. இதான் நேச்சுரல் ஃபினாமினஸ், லைட்டும் சரி எலக்ட்ரிசிட்டியும் சரி. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்க்குறதா இந்த சாப்டரோட மெயின் திங்ஸ் எல்லாமே. இதான் டெய்லி லைஃப்பில் ரியேட் பண்ணது எல்லாமே. ஓகேவா? நான் டென்த்தில் படிக்கிறது எல்லாம் எல்லா சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னாவே உன்னோட டெய்லி லைஃப்பில் இன்வால்வ் பண்ணுறது தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணி இது யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன் பண்ண போகிறத நம்ம என்ன பண்ண போய் இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஷிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம், லாஸ்ட்டாக வீடியோ ப்ளே பண்ணுறேன், ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற பார்ப்போம். So if you are interested in some black, can you able to see the book off in the board, in the screen? Yes, sir. Yes, sir. So now I am going to teach some example, some 12.10, 12.10. So all these activities in chapters are also very important. You can go through the study material given by me. Now see here. What is the example sum here? So, you're doing the example sum itself, we can manage to do all the exercise sum also. Because in the example sums, the problems will be integrated there. When you see the two or more formulas like that, only the example sums will be there. So, if you go through the example sums very correctly, and you follow the same method in the exercise problems also, we can do easily. So, here, yesterday, we have seen about the topic, two topics yesterday, heat of the electric current and the power. Okay, now you are going to use the first both the formulas here. The first sum at 12.10, you are going to use the power formula. Here main thing is, suppose two gauges will be given there, current amperes will be given there. You want to find the ratios of resistance or current, anything, you want to find the ratios. So this ratio model sum is very important. So this will be given the exercise sums and the models, and I will take the photo from the all in one and I will share to you tomorrow. Any 4 or 5 pages will be sums will be there. If you go through the all the sums in the study material given by me and the all in one, it is well enough to get the more marks in the problems. See here, what is an electric iron consumes energy at rate of 840 watts when heating. Is at the maximum rate. If you earn 360 watts when heating is at the minimum. Yeah, what is the question there? An electric iron consumes energy at a rate of. Appa adu ethra watts edukudhu, I maximum on the 840, minimum on the 360 edukudhu. When the heating is at the minimum, the voltage is 220 volt. The voltage kuduthanga 220 volt kuduthanga. What are the current and the resistance in each case? So in both the cases separately, you want to find the value of the current there. Okay. Now, what is power formula? I have given here is the three types of formulas are there. Here we are going to use the formula P is equal to V by I, because we want to find the value of the current in the circuit. The current in the electrical iron box now. Iron box eduthukalam. ஸோ அயன் பாக்ஸ் நம்ம ஹீட் பண்ணால் தான் அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணணும். வித்தவுட் ஹீட்டிங் அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த ஹீட்டிங் எப்படி தரப்புறோம், அந்த உள்ள போகிற மெட்டீரியல் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்.
நீங்கள் அயன் பாக்ஸ் உள்ள பார்த்துருக்கீங்க, அயன் பாக்ஸ் உள்ள என்ன வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு லீஃப் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து மெயின் திங், அதான் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட், அது பேர் ஹீட்டிங் எலிமெண்ட்வாங்க. ஓகேவா, அதுக்கு காயில்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன அயன் பாக்ஸ் காயில்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரெண்டு பேர் பேர் இருக்கிறதுக்கு, அது சும்மா லீஃப் மாதிரி தான் இருக்கும், அதை வந்து ஹைலி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஹைலி ரெசிஸ்டன்ஸ் தான் அது வந்து கரண்ட் உள்ள மாதிரி அது ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஹியர் நீ அயன் பாக்ஸ் கட்டி பார்த்தா தெரியும் உனக்கு, ஒரு அயன் பாக்ஸ் வந்து இப்போ அயன் பாக்ஸ் தான் வந்து டிஜிட்டல் மெத்தடில் வந்துருக்கு, பல அயன் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அயன் பாக்ஸ்லையுமே இருக்கும் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் உள்ள இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் அண்ட் ஹீட்டராக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிமெண்ட் இருக்கும். ஹீட்டராக இருந்தாலும் இப்போ காயில் பார்த்துருக்கீங்களா, உள்ள காயில் மாதிரி இருக்கும், அந்த காயில் ஹீட் ஆகும் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட், அதான் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதான் வந்து காயில், அதான் ஹீட் ஆகும். ஓகே, நான் கம் டு தி ப்ராப்ளம், வென் ஹீட்டிங் இஸ் அட் தி மேக்ஸிமம் ரேட், ஸோ மேக்ஸிமம் கரண்ட் டான் பை தி சர்க்யூட் இஸ் 840 வாட்ஸ், ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி, ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி ஃபார்முலா, வி ஹேவிங் வேர் ஹேவிங் ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் வி பை ஐ, ஃப்ரம் தட் ஃபார்முலா கேன் டேக் தட் வி இஸ் ஈக்குவல், ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு வாட் ஃப்ரம் தி கொஸ்டின் இட் இஸ் 840 வாட்ஸ் அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 20 வாட்ஸ் is equal to 3.82 amps and using the same you want to find the resistance of circuit, so the resistance in the iron box, so here find the value of I there, I kandupidichaachu, I would have 3.82 ohms, then from the ohms law, what is ohms law, R is equal to V by V, okay, I is equal to V, V is equal to IR, so angalandu R is equal to V by I formula, V by I ஃபார்முலா வரும் ரெசிஸ்டன்ஸுக்கு விபிஐ, ஸோ வி எவ்வளவு 220 வாட்ஸ், டூ இது காமன் 220 வாட்ஸ் டிவைட் பை கரண்டோட வெளி அளவு 3.82, வென் டிவைட் திஸ் இது கெட் நியர்லி 57.60 ஓம்ஸ், திஸ் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் இன் திஸ் இன் தி ஹையஸ்ட் மினிமம் ஹையஸ்ட் வேல்யூ, அயன் பாக்ஸ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் போகும்போது இதுதான் வேல்யூ, லோயஸ்ட் மினிமம் எதாவது வருது வென் ஹீட்டிங் அஸ் மினிமம் ரேட் சேம் தான் ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் ஈக்குவல் டு பி பை வி, அப்போ பியோட வோல்டேஜ் கன்சம்ஷன் எனர்ஜி கன்சம்ஷன் 360 வாட்ஸ் தான் எடுத்துக்குது, அது 360/220 வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கன்சம்ஷன் தான் வாட்ஸ் எடுத்துக்கணும், 360/220 வி கெட் 1.64 ஆம்ப்ஸ், ஸோ கரண்ட் நவ் இஸ் 1.64 ஆம்ப்ஸ் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் அயன் இஸ் இந்த இந்த மினிமம் கண்டிஷன் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் வி பை ஐ, 220/1.64 வி கெட் 134.15 ஆம்ப்ஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கரண்ட்டு என்னாவது கம்மியாக போகுது, ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாக போகுது, ஸோ நான் 134.51. எனி டவுட் இன் திஸ் ப்ராப்ளம் லாஸ்ட் இயர், எனிபடி ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ப்ராப்ளம், நோ டவுட், ஸோ ஃபார்ம் அப்ளிகேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட், இப்படி வந்து சம் போடும்போது என்ன ஃபார்ம் அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கணும், இங்கே ஃபார்ம்ல அப்ளிகேஷன் மட்டும்தான் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் மெனி methods to do these problems, whatever may be, you have to find the value of R, you have to find the value of I, that's all, like using the given data in the question. Okay, now that's after a second copy, now we can go for the next question. 100 joules of heat is produced each second in a 4 ohm resistance, find the potential difference across the resistor. You want to find the potential difference V, but V is not given directly, we can't find the V here directly, I is also not given here, here what is given there, heat is given there, so from this we can conclude that we can use the formula of Joule's law of heating, so this Joule's law of heating formula is H is equal to I squared RT, you know that. So H is equal to 100 joules, it is given in the question itself, and then value of resistance is equal to 4 ohms and time is also given as 1 seconds, each second, so if you take it for each second, you are going to take as a 1 second, and you can't find the V, so in the case of Joule's law of heating, there is no V in the formula, only IRT is there. Okay, so I squared RT, the formula is I squared RT, from using this formula, value of current is not in the question, so we can find the value of the current using the Joule's law of heating formula,
So H is equal to I square RT. H is equal to I square RT. See here. Just a moment. I'll on my video. What is formula? Joule's of heating formula there. Joule's of heating H is equal to I square RT. I square RT. Okay. It's okay. What there is a? Yes, sir. H is equal to I square RT. So what is given the question? Question number three. Okay. H is 100 joules. It is worked done. 100 joules. Question number 3. Answer just Then R is equal to I is equal to 4 ohms. Okay, va. And T is equal to 1 seconds. We have to find what is the value of V. We have to find this. We want to find here. Okay. Okay, va. It is given in the question. Now, using the Joule's law heating formula, formula is funny, H is equal to I square RT. We want to find the value of R. I square is equal to H by R to K on the mark. Okay, yes. This is okay. Okay, what? So, you're going to hit with that. I square is equal to H by RT. Then I is equal to what? I is equal to I square again. Yeah, I is equal to root of H by RT. Put it on. Yes, okay, next. Yes, sir. I is equal to next year of now. Party value of H 100. R value 4 sir, into four, say 1. Okay, what? Sir, okay. If you cancel means root 25 will come. 100. If you cancel means I will put here. Root 20. I is equal to what? I is equal to what? Root 20. Root of 25. 25. Which is why, sir? 4, it become 25. Now, I is equal to what? 5, sir. 5 amps. 5 amps. I is equal to what? 5 amps. 5 amps. Where is the? I is equal to what? I is equal to what? I is equal to what? Next thing I am going to number. Sir, next we need potential difference, sir. Potential difference. You can find the ohms law. 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 V is equal to IR. I will have a 5 a. R will have a 5 a. R will have a 4 a. 4 a. 20 volts. 20 volts. Volts. Breathe up. Yes, sir. Yes, sir. Yes, sir. Doubt. Clear, no, sir. Everything. Sugita, Nishya Devi. Sugita, Breathe up. Sugita. Yes, sir. Yes, sir. Sir. Understood, sir. Understood. So, like this only, it's all. So, in the now board says, I'm going to know from ohms law, from joules law. Here is the point by point. So, law, you can tell you, and the question and the answer is the law, and the law, and the question, I'm clear, answer, I'm in some name. Yes, sir. Okay. You want to copy this? You can copy now. Can, sir. Yes. Sir, put this in WhatsApp, sir. Wait. Start writing, I'll put take photo and I'll put it in WhatsApp.